அக்கா ஒரு நிமிஷம் அதை பிடிச்சிக்கோங்க. திடீர்னு என்னாச்சு? ஏன் அனிகா இங்க இருக்கிற மாதிரி தோணுத? கண்ணாரக்காங்கிறேன் தாரா, தண்ணீரை கூசிக்கொண்டே
வாமா, பையன் வீட்டுக்காரங்க நிச்சயதார்த்தத்துக்கு தயாரா இருக்காங்க. வா. நிச்சயதார்த்தம், உனக்கு எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகல போல. வெறும் 3 மாசம், ஜஸ்ட் 3 மந்த்ஸ் அண்ட் யூ மூவ் ஆன். சரி, உன்ன மாதிரி பொண்ணுகிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த உறவை நீயும் மறந்துட்ட, நானும் மறந்துட்டேன். சந்தோஷம், இட்ஸ் குட் ஃபார் யூ, யூ மூவ்ட் ஆன், என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு, குட். நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் பாக்குறேனே, வேற என்ன சொல்றது? ஐம் ஷூர் இந்த தடவை நீ யாராவது ரிச்சான ஃபேமஸான பர்சனை தான் பிடிச்சிருப்ப. மாம் சொன்னது சரிதான், உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் மனசே இல்லை. பணம் தான் முக்கியம், கல்யாணங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு டீல் தானே. ஏதோ தனியா இருப்பியோ நினைச்சேன், பட் இல்லை. உங்க மனசுல என்ன பத்தி இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் இருக்குன்னா, நான் என்ன சொன்னாலும் உங்க மண்டையில ஏறாது. சோ நானும் எதுவும் சொல்ல போறதில்ல. ஆமா, நிச்சயதார்த்தம் ஆக போதும். இந்த முறையும் பெரிய பணக்காரன் தான் பிடிச்சிருக்கேன், ஏன் உங்களுக்கு என்ன? ஒண்ணும் இல்லை, அவனை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இன்னொரு ஆம்பளையும் ஏமாற போறாங்கிற வருத்தம் தான். சரி, அந்த பலியாடு யாரு? எதுக்கு நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? புரியுது, உங்களுக்கு பொறாம வந்துருச்சு. உங்களுக்கு என் மேல பொறாம இல்ல? உன்னை பார்த்து எனக்கு பொறாம. சரியா போச்சு, நமக்குள்ள இருந்த உறவு என்னைக்கும் முடிஞ்சு போச்சு. அதான் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? ஏதோ என் புருஷ ஸ்தானத்துல இருந்து ரொம்ப உரிமையோட கேக்குற மாதிரிலாம் இருக்கு.
புருஷனா இருந்த, ஆனா இப்ப நமக்குள்ள எந்த உறவுமே கிடையாது. இட்ஸ் ஓவர். அதே தாங்க நானும் இப்ப சொல்றேன். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுங்கிறீங்கல்ல, அப்படி இருக்கும் போது நான் நிச்சயதார்த்தம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, உங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத கவலைனா? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. உங்களுக்கு கவலை இல்லையா? ஆனா உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, எதையோ நினைச்சு ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கு. உன் முகத்தை பார்த்த உடனே கவலை வந்துருச்சு, நல்ல மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஏன் மூடு மட்டும் நல்லாவா இருக்கும், ரொம்ப மோசமாயிடுச்சு. தர்கா முன்னாடி சண்டை போடாதீங்க, இங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். இங்க நாங்க எல்லாத்தையும் அமைதியா தான் கடைப்பிடிப்போம். ஒருவேளை உங்களுக்கு பேச வேண்டி இருந்ததுனா வேற இடத்துல போய் பேசுங்க. பாய், நாங்க ஒண்ணு பேசிக்கிட்ட இல்ல, சண்டை போட்டுட்டு இருக்கோம். உரிமை இருக்கிற இடத்துல தானே சண்டை போட்டுக்க முடியும். காதலை கட்டுப்படுத்த முடியாது, நம்மள அறியாம தானா வந்துடும். நீங்க மட்டும் இல்லம்மா, உங்களை மாதிரி நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட இப்படி தான் தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. We are not married. ஆமா, நாங்க பிரிஞ்சு போயிட்டோம். உங்க மனசு பிரிஞ்ச மாதிரி தெரியலையே, உங்க கண்ணிலேயே தெரியுது. நீங்க பிரிஞ்சு போயிருந்தாலும் உங்க மனசு இன்னும் பெரியல. அவரால் எப்படி அப்படி யோசிக்க முடியுது? அனிகா, இப்பதான் வர வழியில சிவாவை பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்களா? பேசிக்கிறது என்ன, திட்டிக்கிட்டோம், அவமானப்பட்டோம், சண்டை போட்டுக்கிட்டோம், எல்லாமே நடந்துச்சு. 3 மாசமா அவர் மனசுல இருந்து பாரத்தை இறக்கி வச்சிட்டாரு. சரி, என் கதையை விடு, என் லைஃப பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நீ அமித் கிட்ட பேசுனியா இல்லையா? அவன் என்ன சொன்னான்? ரொம்ப அப்செட்டா இருக்கான், வேற வழி இல்ல, இதை ஏத்துட்டு தான் ஆகணும்னு சொன்னேன். மறந்துதான் ஆகணும், ஏன்னா அதை விட்ட வேற வழி இல்ல. எல்லாத்தையும் மறக்கிறது என்ன அவ்வளவு ஈஸியா? அனிக்கா, அது வந்து சரி, அதெல்லாம் விட, உள்ள வெயிட் பண்றாங்க, வா போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும்ல, அதுவும் அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, வா. சரி வா. சொல்லுங்கண்ணா. சார், ஒரு பேட் நியூஸ். அந்த ஹாப்பி ஹோமோட டீல் மல்ஹோத்ராவுக்கு தான் கிடைச்சிருக்கு. போய் சொல்லுங்க அந்த சமர்ஜித் மல்ஹோத்ரா கிட்ட, போர்டு வைக்கிறதுனால மட்டும் இது அவனுக்கு சொந்தமாயிடாது. இது வேணும்னா சிவா சிங் ஓபராய தாண்டி தான் போகணும், ஏன்னா இந்த சிவாவுக்கு தான் சொந்தம். காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது.
போய் சொல்லுங்க அந்த சமர்ஜித் மல்ஹோத்ரா கிட்ட. போர்டு வைக்கிறதுனால மட்டும் இது அவனுக்கு சொந்தமாயிடாது. இது வேணும்னா சிவா சிங் ஓபராய தாண்டிதான் போகணும். ஏன்னா இது சிவாவுக்கு தான் சொந்தம். ஹலோ, ருத்ரா தான் பேசுறேன். What? சார், நீங்களா? சார் வாங்க உட்காருங்க. நான் ஒன்றும் உங்களை மீட் பண்ண வரல. சட்டத்தை மீறி இருக்கேன், சரண்டராக வந்திருக்கேன். சார், என்ன இப்படி காமெடி பண்றீங்க? நான் உங்களை போய் அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியுமா? உங்களுக்கு 5 நிமிஷத்துல பெயில் கிடைச்சா? நான் என்ன உங்க ரிலேட்டிவா? இல்ல உங்க பிசினஸ் அசோசியேட்டா? இல்ல சார். நீங்க இன்ஸ்பெக்டர் தானே? ஆமா. அப்ப உங்க டியூட்டியை பாருங்க. புட் மீ பிஹைண்ட் தி பார்ஸ். சார், நீங்க என்ன பேசுறீங்க? இது மட்டும் கமிஷன் சாருக்கு தெரிஞ்சதுன்னா என் வேலையே போயிடும் சார். நம்ம கண்ட்ரி சிஸ்டம்ல இருக்க ப்ராப்ளமே இதுதான். எல்லாருக்கும் அவங்க வேலை தான் முக்கியம். நீங்க உங்க வேலையை பார்க்கலன்னா I'll do it myself. சார் சார் சார், ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சார். சார், நான் ஏதாவது தப்பா பேசுறதுன்னா அதுக்காக நான் உங்ககிட்ட ஓபன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சரி சார், நான் ஓபன் பண்ணிடுறேன். இத முதல்ல செஞ்சிருக்கணும். அதுக்காக ஜெயில இருப்பீங்களா? நான் சட்டத்தை மீறி இருக்கேன் and I deserve this. ஓகே, நீ கிளம்பு. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். லாயர் இப்ப வந்துருவாரு. நான் தான் சொல்றேன்ல, லெட் ஹிம் டு ஹிஸ் டியூட்டி. ஓகே, நீ கிளம்பு. ருத்ரா ஃபைன் மட்டும் கட்டிட்டு இன்னைக்கு நான் லாக் அப்ல இருக்க போறேன். அண்ணா, வாட்ஸ் ராங் வித் யூ? காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. அண்ணா, சிவனா, அண்ணா, என்ன இதெல்லாம்? நீங்க ஏன் லாக்அப்ல இருக்கீங்க? நீ எதுக்கு இங்க வந்த ருத்ரா? நீங்க ஜெயில இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா பெயில் வாங்கிட்டு லாயர் வந்து உங்ககிட்ட பெயில் வேணும்னு கேட்டனா? ஐ அம் ஓகே, ஐ அம் ஃபைன். அதுக்காக ஜெயிலேயே இருப்பீங்க? நான் சட்டத்தை மீறி இருக்கேன் and I deserve this. ஓகே, நீ வீட்டுக்கு போ. நான் உங்களை விட்டுட்டு போறதா இல்லனா லாயர் இப்ப வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்க. இவர் யாருன்னு தெரியும்ல, வெளியே விடுங்க. இன்ஸ்பெக்டர், டு யுவர் டியூட்டி. நீங்க பயப்பட வேணாம். ஆனா சிவா, நான் சொல்லிட்டேன்ல, லெட் ஹிம் டு ஹிஸ் டியூட்டி. ஓகே, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போன்னு சொன்னேன். நான் ஒன்றும் சார லாக்அப்ல போடலங்க. அவரவே லாக்அப்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு. ஆனா என்னாச்சு உங்களுக்கு? வாங்க வீட்டுக்கு போலாம். பெயில் பேப்பர் ரெடியா இருக்கு சார். டோன்ட் வரி சார். எனக்கு யாரும் பெயில் வாங்கிட்டு வர சொன்னா? இந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன சார்? நீங்க 50,000 ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஒரு ராத்திரி லாக்அப்லயே ஸ்டே பண்ணி ஆகணும். ஆல் ரைட், ருத்ரா ஃபைனை பே பண்ணிடு. இன்னைக்கு ராத்திரி இங்க தான் இருக்க போறேன். அண்ணா, வாட்ஸ் ராங் வித் யூ? என்னாச்சுன்னா ஏன் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறீங்க? அண்ணா வாங்க வீட்டுக்கு போலாம். பிளீஸ் எழுந்து வாங்கண்ணா. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இன்னும் புரியலண்ணா. ருத்ரா, அண்ணா, ரெண்டு பேர் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்க முடியல, பட் இன்னைக்கு அதுவும் கிடைச்சிருச்சு. எங்கேயும் நம்மளை பிரிக்க முடியல. அண்ணா, என்ன நீங்க வெயில் எல்லாம் வேண்டாம். பே தி ஃபைன், கோ ஹோம்.
நீ என்னோட வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களோட வீடா மிஸ்டர் சிவா சிங் ஓப்ராய்? இது உங்க வீடு இல்ல, இன்னிலிருந்து ஏ வீடு. What do you mean? சொன்னது கேக்கலையா? இது என்னோட வீடு. என்ன இடி விழுந்த மாதிரி இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி. என்ன முறைக்கிறீங்க? என்ன திட்ட மாட்டீங்களா? என்னாச்சு? பகல் கனவு காண்ற, அதுவும் இந்த வீட்டு ஓனர்னு சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கனவு காண்றவ இல்ல, கனவு நினைவாக்குறவ. கொஞ்சம் இந்த பேப்பர்ஸ பாருங்க, அப்பதான் இது கனவா நினைவான்னு தெரியும்.